அந்த மாதிரி கர்மத்தை பத்தியோ பக்தியை பத்தியோ எடுத்து சொல்றாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல, அதாவது இப்ப எல்லாமே இறைவன்னுட்டு சொல்லும் பொழுது அந்த இறைவன் தான் எல்லாமே வழிபடும் பொழுது என்னன்னு சொன்னா எல்லாத்தையும் சமமா பாத்துடுற மாதிரி ஆயிருது பாத்தீங்களா, எல்லாமே சமதிருஷ்டிக்கு வந்துருது பாத்தீங்களா. அல்ல, இந்த எல்லாமே அப்படின்றது கூட எங்கேயுமே அது ஒரு லெவல்ல இறங்கிதான் அடிச்சிடும். அதாவது உள்ளது உள்ளதே உள்ளது அப்படின்னு அந்த ஒரு வாழ்க்கையிலே முடிச்சுட்டாங்க. அந்த எல்லாம் அப்படின்றதுக்கு அப்புறம் அந்த துவைரத்துல வரக்கூடிய அந்த மனம் எழுச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே அகந்தையின் விரிவே அனைத்துமாம் அப்படின்னு பகவான் சொல்லிடுறாங்க. மனமின்றி உள்ள உலகம்னு ஒரு விரில சொல்ல, மனம் இல்லாம இந்த உடலும் உலகமும் இல்ல. மனம் இருந்தா தான் முதலே ஆரம்பத்துல மாதிரி மனம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தேக அபிமானமும் உடலும் வந்துருது. மனம் இல்லாத தூக்கத்துல எதுவுமே இல்ல, உள்ளது உள்ளபடியே தான் இருக்குது. அவ்வளவு அதுதான் நேச்சர் ஸ்டேட்டு. இந்த மனமும் இந்த உடலும் உலகமும் காரணம் இந்த கவனமின்மை, அந்த அந்த தன்னிருப்புல இல்லாத தன்னிருப்பு அப்படின்னு நம்ம சொல்றது இந்த கவனம், அது எல்லாமே வந்து அந்த உணர்வு தன்மை தான். அந்த அதை எப்படின்னு சொல்றது ஒரு வாக்கியத்துல சொல்றதுக்காக அந்த உணர்வு அறிவு சொரூபம் இறைவன் கடவுள் எல்லாம் சொல்றது வைக்கிறது இயல்பு நேச்சர் ஸ்டேட்டுன்னு சொல்ற மாதிரி அதுல வந்து அந்த அந்த கவனம், அந்த கவனம் அப்படின்னு சொல்றது விசாரம் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. அது இல்லாத போதுதான் அந்த தே தோற்றம் மாத்திரமான அந்த மனம் வந்து, அந்த மனமே அவங்க என்ன சொல்றாங்க தோற்றம் மாத்திரமானதான் மனம் இருந்தாலும் இந்த உடலும் உலகமும் அந்த ஸ்கிரீன்ல தோன்ற பிரம்மத்துல தோன்றி மறையக்கூடிய ஒன்றுதான், மாறி மறையக்கூடியதான். அதனால அதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. தன்னை யாருன்னு விசாரிச்சு உணர்வாவே அறிவாவே ஆத்ம சுரூபமாவே இருங்க அப்படின்னு சொல்ல வராங்களே அப்படின்னு தம்பி அம்மா கேட்டு, அத அந்த கவனத்தை அதுல அந்த பாப்புல இல்லாம நாம இந்த வெளிமுகமா அந்த தேகம் அபிமானம் இந்த உடல் உலகம் இதுல வந்து நம்ம பகிர்முகமா போயிடுறோமோ, நம்ம நம்மளுடைய அல்டிமேட் எய்மை விட்டுட்டு வந்துடுறோமோ, அகம் முகம் பிரிச்சு இதை சரி பண்ண இதை சரி பண்ணாம போயிடும், அதுல இதுல இந்த கவனத்தை இதுல வச்சிடறோமோ அப்படின்னு தோணுதுன்றேன். அதாவது இப்போ நான் இப்ப நான் ஒரு முகாம் போன இடத்துல ஒருத்தர் ஒரு நான் வாக்கிங் போன இடத்துல ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாரு. சொல்லுங்க. என்ன கேட்டாருன்னு சொன்னா, அதாவது நாம இப்போ இங்க நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நல்ல விதமான ஒரு உணர்வுகள் வருது, ஒரு மோசமான சூழ்நிலைகள்ல மீட் பண்ணும் பொழுது மோசமான உணர்வுகள் வருது. இது ஏன் நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி நமக்கு அந்த உணர்வு இல்லாம போயிருது சொல்லி ஒரு கேள்வி கேட்டாரு. அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நம்ம ஒரு ஒரு கண்ணாடி இருக்கு, ஒரு நிலக்கண்ணாடி இருக்கு, நிலக்கண்ணாடி முன்னால வந்து யார் நின்னாலும் அவங்களுடைய இமேஜ் வந்து அந்த நிலக்கண்ணாடி காட்டுது. இப்ப அவர் போயிட்டாருன்னு சொன்னா அடுத்த ஒரு இன்னொரு வந்தாருன்னு சொல்லி சொன்னா ஏற்கனவே உள்ள இமேஜ் போயிடும், புது இமேஜ் வரும். அப்ப எந்தெந்த ஒரு சூழ்நிலை அதே மாதிரிதான் என்னன்னு சொல்லி சொன்னா, எந்த சூழ்நிலையும் நம்ம எதிர்கொள்றோமோ அந்த எந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து நம்முடைய மனசுல பிரதிபலிக்கும். இதுதான் நம்முடைய மனதினுடைய இயல்பு. அதுதான் இப்ப மனசுங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரிதான், அந்த கண்ணாடியில வந்து நம்ம எந்த சூழ்நிலையை எதிர்கொள்றோமோ அந்த சூழ்நிலை அப்படியே பிரதிபலிக்கும். ஆனா இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா, சில உணர்வுகள் நம்மளை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கு, சில உணர்வுகள் நம்மளோட போக மாட்டேங்குது. அப்ப இது என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப இது வந்து கண்ணாடியில உள்ள குற்றமா இல்ல அந்த கண்ணாடியில தோன்றக்கூடிய இமேஜில் உள்ள குற்றமா? இமேஜில் உள்ள குற்றம். அப்ப அந்த இமேஜில் உள்ள குற்றம் வந்து அது என்ன ஆயிருச்சுன்னு சொன்னா, அந்த இமேஜில் வந்து எப்படி இருந்தா கரெக்டா இருக்குன்னு சொன்னா, அந்த கண்ணாடி லெவலுக்கு அந்த இமேஜும் போயிட்டுன்னு வச்சுடுங்க. இப்ப கண்ணாடி வந்து என்னன்னு சொல்லி சொன்ன உதாரணமா என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு கண்ணாடி வந்து எப்பவுமே இமேஜ் மாத்திக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா, என்ன ஒரு எது எது தோன்றுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் குறிக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. அதாவது எப்படி அந்த பிம்பத்தை நான் என்ன சொல்ல வரேன், அந்த கண்ணாடியில தோன்றக்கூடிய பிம்பம் கண்ணாடி மாதிரியே இருக்கணும்னு எதிர்பார்த்து பண்றத விட, கண்ணாடியே நான் உணர்ந்துட்டோம்னா, அந்த ஆத்மஸ்வரூபமான நானே நான் உணர்ந்தாச்சுன்னா, இதுல வரக்கூடிய இன்பம் தோற்றம் மாத்திரமான விகாரமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி, அது அந்த கண்ணாடியை எப்படி பாதிக்காரோ அது மாதிரி ஆத்மாவாகி என்ன பாதிக்கலன்னு உணர்ந்தாச்சுன்னா போதுமே, அந்த பிம்பத்தை கரெக்டணும்னு அவசியம் இல்லையேன்னு சொல்ல வரேன். ஆமா, நீங்க 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 சொல்றது நான் கணக்கு எடுத்துக்கிடுறேன், சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இதை இணைச்சு பார்ப்போம். அதாவது இப்ப வந்து அந்த இமேஜ் வந்து தன்னை வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த கண்ணாடியினுடைய ஸ்டேட் என்னன்னு சொல்லி சொன்னா, எந்த இமேஜையும் பிடிச்சு வைக்கிறது இல்ல. இல்ல, அது வந்து என்ன சொன்னா, அந்த இமேஜ் மாறிட்டே இருக்கு, எது எது தோணுதோ அந்த அந்த நேரத்துக்கு அதுக்கு தோணுது, அடுத்த நேரத்துல அடுத்த இமேஜுக்கு போயிருது. ஆனா மனசுல என்னன்னு சொல்லி சொன்னா, சில உணர்ச்சிகள் வந்து இதை பிடிச்சு வச்சுக்கிடுது, சில உணர்ச்சிகளை வேண்டான்னு பிடிக்குது. அப்ப சில உணர்ச்சிகளை வேணும்னு பிடிக்கும் பொழுது என்ன ஆயிருச்சுன்னா, அப்ப வேணும்னு எதையாவது அவனை வைக்க, ஒரு எந்த இமேஜ் ரிட்டர்ன் ஆச்சுனாலுமே
அதனுடைய அந்த கண்ணாடி மாறு உள்ள கண்ணக்கூடிய தன்மை போய் அந்த ஒரிஜினல் இன்னோசன்ஸ் போய் ஒரு கன்னிங்னஸ் தான் அங்க ஃபார்ம் ஆயிருது. அப்ப உண்மையில எது பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அந்த கன்னிங்னஸ் தான் அங்க பிரச்சனையா இருக்கு. இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப அந்த இமேஜ் வந்து உண்மையில எப்பவுமே வந்து என்னன்னு சொல்லி சொன்னா மொமெண்ட்ரியா இருந்துன்னு வச்சுடுங்க. எந்த இமேஜுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி சொன்னா உண்மையில எல்லா இமேஜும் தானாவே மறைஞ்சு போயிட்டு இருக்கு. நாம என்ன பண்ணிடுறோம், சில இமேஜ் நம்ம வந்து ரீடைன் பண்றதுக்குள்ள முயற்சினாலதான் என்ன பண்ணுதுன்னு சொன்னா அந்த இமேஜை வந்து தேவையில்லாத பிரச்சனைய சந்திக்குது. அப்போ அது கண்ணாடியினுடைய இயல்பு எப்போ மாறுதுன்னு சொல்லி சொன்னா நம்முடைய அக முயற்சினாலதான் அது மாறுது. அப்போ அது அக முயற்சிங்கிறதே தவறானது. எந்த முயற்சி பண்ணாலுமே அது அந்த இமேஜை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்திடுது. இப்ப இது வந்து அந்த அக அந்த இமேஜை வந்து நான் வந்து கண்ணாடியா மாறணும்னு நினைச்சா கூட என்னுடைய உண்மையான இயல்பு கண்ணாடி இயல்பு நான் கண்ணாடியா மாறணும்னு நினைக்கிறது கூட அது ஒரு அக முயற்சி தான். அதனால என்ன சொன்னா அங்க என்னன்னு சொல்லி சொன்னா அது வந்து எந்த நிமிஷத்துல எது வருதோ அந்த வினாடி இருக்கணும், அடுத்த நிமிஷத்துல அது இல்லாம போயிடணும், அவ்வளவுதான். அதான் உண்மையிலேயே அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம மனதினுடைய இயக்கமே வந்து அது மொமெண்ட்ரியா தான் இயங்கிட்டு இருக்கு. நம்ம தேவையில்லாம அதை வந்து அதை சரி பண்றதுக்குள்ள முயற்சியில நம்ம இறங்கிடுறோம். நம்ம வந்து ஆன்மான்னு சொல்றதுமே கூட ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி ஆயிருக்கு. அது வந்து மெயின்டைன் பண்றது எதுன்னா நம்ம மனசு தான் மெயின்டைன் பண்ணுது. நம்ம அது நேச்சுரலா எது வருதோ அது வந்துட்டு போயிருதுன்னு சொல்லும் பொழுது அடுத்த நிமிஷம் அது காணாம போயிருதுல்ல. ஒரு இல்லாத ஒண்ணுக்கு நாம இருப்பிடம் ஏன் கொடுப்பானே? நாம என்னன்னு சொல்லி சொன்னோம், உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம மைண்டுங்கிறதே வந்து லிபரேட்டட் ஸ்டேட்ல தான் இருக்கு. நாம எதையோ ஒண்ணு ஒரு ஸ்டாண்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கும் பொழுதுதான் நம்ம பிடிச்சு வைக்கிறனால தான் பந்தமாகுது. நீங்க விட்டுட்டீங்கன்னா விடுதலையில இருக்கு. பிடிக்க பிடிக்க அது வந்து பந்தமாயிட்டே இருக்கு. நாம ஏதோ ஒரு வகையில அது பிடிக்கிற ஒரு தன்மையில இயங்கிட்டு இருக்கு. பற்றி பிடிக்கிற தன்மையில இயங்குறதுனாலதான் அது பந்தத்தோட இயங்கிட்டு இருக்கு. நீங்க விட்டுட்டீங்கன்னா விடுதலையோட இயங்கிட்டு இருக்கும். அது விடுதலையோட இயங்குறதும் உண்மையிலே ஆன்மாஸ்வரூபம்ங்கிறது விடுதலையோட இயங்குறது தான். ஆன்மாஸ்வரூபம்னு சொல்லி சொன்னாலே அது ஏதோ ஒண்ணு தன்னை ஆன்மான்னு சொல்லி கற்பிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல. அது நான் ஆன்மாதான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எதையுமே பிடிக்காம இருந்துச்சுன்னா அது ஆன்மாவா தான் இருக்கிறது. அது பிராக்டிக்கலா ஆன்மாவா இருக்கிறதா அப்படி நம்ம வந்து தியரிட்டிக்கலா ஆன்மாவா இருக்கிறனா தான் நான் இதையோ பத்தி பிடிக்கிறேன் என்ன ஆன்மாவான்னு புரிஞ்சுக்கிறேங்கிறதெல்லாம் வந்து தியரிட்டிக்கலா ஆன்மாவா இருக்கிறது. விட்டுட்டீங்கன்னு சொன்னா நேச்சுரலா அதனுடைய இயற்கை சுரூபமே ஆன்மா தான். மற்றபடி மனசுன்னு சொல்லி சொன்னா அது பொய்ன்னு சொல்ற காரணம்னு சொன்னா அது ஒண்ணு ஒரு ஒரு பெர்மனண்டா ஒண்ணு அங்க கிடையவே கிடையாது. நான் அது வந்து போயிருது ஒரு நிழல் மாதிரி. நிழல்ங்கிறது வந்து உண்மை இல்லைன்னு சொல்லி சொன்னா அது வந்து அது அது வந்து அங்க ஒண்ணுமே இல்லை என இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு, அவ்வளவுதான். அந்த மாதிரி மனசு நிடிச்சு அங்க பெர்மனண்டா ஒண்ணும் கிடையாது. ஆனா ஒரு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. அந்த இருக்கிற தோற்றம் வந்து எப்ப முக்கியத்துவம் வருதுன்னு சொன்னா அதுல எதையோ ஒண்ணு வைக்கிறதுக்கும் எதையோ ஒண்ணு அப்புறப்படுத்துறதுக்கும் போராடுறதுனால அதுக்கு வந்து நமக்கு ஏதோ ஒரு ரியாலிட்டி அது வந்து அட்டைன் பண்ணிடுது. இப்ப நான் வந்து ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணும், ஆன்மாவில நான் இருக்கணும்னு சொன்னாலுமே கூட என்ன இருந்துச்சுன்னா பழையபடி அந்த நிழலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துறோம். ஆன்மாவா இருக்கணும் அப்படின்னு இந்த கருத்தை நான் சொல்ல வலியுறுத்தல. ஆன்மாவே நான் உணரணும், ஆன்மாவே நான் உணரணும் இல்ல நான் சொல்லி இல்ல ஆன்மாவே நான் உணரணும்னு சொல்லி கூட அதுக்கு அந்த வேலையை கூட எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு வேலை எடுத்தாலுமே அது வந்து தன்னை உறுதிப்படுத்துற மாதிரி ஆயிருதுல. அந்த நிழலே வந்து நான் என்னை வந்து ஆன்மாவா எடுத்துக்கணும்னு சொல்லும் பொழுதே ஒருத்தர் அங்க இருக்கிறத உறுதிப்படுத்துற மாதிரி ஆயிருது பாத்தீங்களா. அங்க ஒன்னும் மூமெண்ட் பை மூமெண்டா காணாம போயிடுறாருல்ல. ஒருத்தருக்கு ஏன் பெர்மனன்ட் ஏன் கொடுப்பானே? வர்றதெல்லாம் காணாம போயிருது. நான் என்னை ஆன்மாவா எடுத்துக்கணும்னு சொல்லும் பொழுதே எப்படி சொல்றவர் அங்க உட்கார்ந்துடுறாரு அவரு. அதனால அங்க ஒண்ணுமே நம்ம சொல்ல வேண்டியது இல்ல. எப்படி வேணாலும் எடுத்துக்க வேண்டியது இல்ல. அது வந்து அதுவா இயங்குது. நமக்கு அங்க வேலையே இல்லை, அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்டிங் போதும் எல்லாமே ஆன்மாதான் சொல்லி சொன்னா அப்ப இருக்கிறது இயங்குறதும் ஆன்மாதானே, அவ்வளவுதான். எல்லாமே வந்து டோட்டலா அதுவாயிருது. அது வந்து அது கூட நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நம்ம ஆன்மாதான் ஆன்மானு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல இல்ல எல்லாமே ஆன்மாதான் சொல்லும்போது
வெளிச்சம் தானே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அது. ஆனா என்னன்னு சொன்னா, நம்ம எதையோ ஒண்ணா வந்து எதையோ சொல்றது மூலமா எதையோ அடையணும்னு ஒரு ஒரு இம்பல்ஸ் அங்க வந்துட்டுன்னு சொன்னா, அது என்ன ஆயிருந்து நம்ம அந்த நிழல்ங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் உறுதிப்பட ஆரம்பிச்சிருது, அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிருது அவ்வளவுதான். அப்ப அது வந்து எப்ப அப்ப அது லிக்யூட் ஸ்டேட்ல இருந்துட்டானா அது நேச்சுரல் ஸ்டேட்டா இருக்கு. இப்ப நம்ம வந்து இந்த அகம்புறம்னு சொல்லி பிரிக்கிற காரணம்னு சொல்லி சொன்னா, இப்ப இது எல்லாமே அகத்தோட சேர்ந்ததுதான். இப்ப நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொன்னா, நம்ம அகத்தளவுல வந்து நாம வந்து சத்திய அம்சமா நாம இருக்கிறோம். நம்ம தான் அகம்ங்கிறது வந்து நம்ம சத்தியத்தை பொறுத்த அளவுல நாம வந்து பிரம்மஸ்வரூபம் அல்லது ஆன்மஸ்வரூபம் நம்ம சத்திய நிலை அது. ஆனா விவகாரிய நிலைங்கிறது தான் வந்து அங்க தர்மம்னு சொல்றாங்க. அதனால நம்ம சாஸ்திரங்கள் வந்து வெளியே நம்ம செயல்பட வேண்டியதுல தர்மத்தோட செயல்படணும். அதான் சத்தியம் வத தர்மம் சரணிட்டு சொல்லி அப்படி சொல்ற காரணம் அதுதான். நம்ம செயல்படுறதுக்கு செயல்படுறதுக்காக நாம வந்து இப்ப நீங்க வந்து கடைச்சிருக்கீங்கன்னு சொன்னா எல்லாமே பிரம்மம் தான் எல்லாமே போடுதான்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு செயல்படவே முடியாதுல்ல. அது செயல்படுறதுங்கிறது வந்து ஒரு அதுக்கு அங்க முறைமைப்படுத்தணும், நம்ம சிந்திக்கணும், செயல்படணும், நான் எல்லாத்தையும் ஒன்னா எடுத்துக்கிடணும், எது எப்படி இருந்தாலும் ஓகே எல்லாம் பிரம்மம் தான் சொல்லி அந்த ஒரு கான்செப்ட் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அது பிராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு சரியா வராது. நீங்க பிராக்டிக்கலா நீங்க அறிவை பயன்படுத்தி செயல்படுங்க. அந்த அறிவை வந்து எதுக்கு பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லி சொன்னா, நம்ம மனசை சரி பண்ணணும்னு சொல்லி நம்ம பயன்படுத்த வேண்டாம் அவ்வளவுதான். செயலுக்கு அறிவு, மனசுக்கு அறிவு வேண்டியது இல்லை. மனசு வந்து நேச்சுரல் அவ்வளவுதான். மனசு வந்து நேச்சுரல் அவுட்டான்னு அதுவே நேச்சுரலா செய்யும். நல்லா வளர்க்கங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, என்ன சந்தர்ப்பம் பேசுறீங்க? என்ன சந்தர்ப்பம்?